நன்றி வணக்கம். ஸ்டேஜ் பின்னாடி உள்ள உள்ள பின்னாடி உள்ள வாங்க, அந்த பக்கம் வாங்க, முன்னாடி வாங்க, அப்பதான் பேசுறது கேட்க முடியும். எல்லாம் வாங்க. அவங்க பேசி முடிச்சோம்னா தலைவர்கள் ஒருத்தரா போய் அஞ்சலி செலுத்துவாங்க. எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு நம்ம கலையலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஏன் இன்னைக்கு இங்கே கூடியிருக்கோம்? 17 வயது சிறுமி எழுந்திருக்கும். அது அவ வீட்டுல மட்டும் அவ சிறுமி கிடையாது, குழந்தை கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறது ஒரு சிறுமி. நம்ம வீட்டு ஒரு குழந்தை எழுந்திருக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேர் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அது ஒரு பெண் குழந்தை இருக்கு, என் வீட்லயும் இருக்கு. ஒரு குழந்தை பறி கொடுக்கும் போது அந்த வலி என்ன இருக்குன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பொது மனிதர்களுக்கு தெரியும். உடம்புல ஓடுற ரத்தம் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு குழந்தை பறி கொடுத்தா அதோட வலி என்ன இருக்கும் நான் தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வலி தெரியல, வலி தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே விஷயம், அரசியல் 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 மட்டும்தான். மக்கள் கிட்ட ஓட்டு எப்படி வாங்கணும், அவங்க ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்டு எப்படி வாங்கணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்துக்கு பெரிதாக பேசிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு சிறுமி பறி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டிலே, தமிழ் மன்னருடைய ஒரு பொண்ணு தானே, தமிழ் மண்ணில் வாழ்ற ஒரு குழந்தை தானே பறி கொடுத்திருக்கோம். ஏன் அதை பத்தி இதுவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வார்த்தை கூட பேசல? ஒவ்வொரு விஷயத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்களே, கூட்டணியில் இருக்கிற அத்தனை தலைவர்கள் குரல் கொடுக்குறாங்களே, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் மௌனமா இருக்காங்க? ஏன்னா மேல இடத்துல இருந்தா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, இதுல நீங்க பேசுனீங்கன்னா நமக்கு அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு போயிடும். கேவலம் நம்ம வீட்டு குழந்தை, நம்ம மண்ணுடைய குழந்தை, நம்ம பறி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வெறும் அரசியல் எப்படி பண்ணணும் அது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நாங்க யோசிக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், எந்த வீட்டு குழந்தை இருந்தாலும் எந்த வீட்டு பிள்ளை இருந்தாலும் அது பாதுகாப்போடு இருக்கணும். அந்த குழந்தை தெளிவாக ஒரு வீடியோல சொல்லி தன் வாழ்க்கை கொடுத்திருக்கான். அப்படியே போயிட்டு அந்த குழந்தை அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு வலி இருக்கு, வேதனையா இருக்கு, ரத்த கண்ணீர் விடுற ஒரு தாயாக நான் சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த எஸ்பி நீங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்களா? நான் படிக்கும் போது பார்த்தேன் ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாரு, இதுவரை வேற என்ன உங்களுக்கு வாக்குறுதி வேணும்? அந்த குழந்தை வந்து பேசிட்டு போயிருக்கா. அவன் இன்னைக்கு பேசினாலும் நேத்து பேசினாலும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பேசினாலும் 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினாலும் முக்கியம் கிடையாது. மத மாற்றம் சொல்லி அவளுக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, அவ தெளிவாக அது பத்தி பேசியிருக்கா. அது போதாதா உங்களுக்கு? ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது போதாதா உங்களுக்கு? ஏன் சிபிஐ இன்கொயரி நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருக்கும் ஆகும்னா சிபிஐ இன்கொயரி இருக்கணும். உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும். உடனே இது பண்ணலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணலன்னா நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இதுக்காக நீங்க வந்து பெருசா பேசல? ஏன் இதுக்காக வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதல? ஏன் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவ்வளவு குரல் கொடுப்பாரு, இதுக்காக ஏன் ஒரு வார்த்தை பேசினாரா? ஆனா முன்னாடி வந்து பேசுவாரு. போதுங்க, எல்லாருடைய வாழ்க்கையில விளையாடி நீங்க வந்து அரசியல் பண்ணது போதும். இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க நிக்குது, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக வந்து கூட்டம் கிடையாது. ஒரு பெண் குழந்தை பறி கொடுத்திருக்கோம், அவளுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து கூட்டம் இது. ஏதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல? அவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க வந்தா இது பண்ண போறோம் இது பண்ண போறோம். ஒரு பாட்டு எல்லாம் எழுதுனீங்க,
ஸ்டாலின் வர போறாரு விடிய தர போறாரு இதுதான் இதுதான் விடிய நீங்க கொடுக்கிறது இப்படி தான் நீங்க வந்து மக்கள் கிட்ட ஏமாத்தி வந்து ஓட்டு வாங்குவீங்களா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைச்சி தெளிவா தெளிவாக ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு இருக்காரு பதில் கொடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா யாருக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு இருக்காரு கேள்வி எழுப்பினா அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா எல்லாரும் வாய் மூடிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன லா என்ன எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட் பேசினா இதுக்கு என்ன பதில் கொடுக்கறோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் தெரியாது பேசினா ஐயோ அண்ணாமலைஜி கிட்ட நாங்க வந்து ஏதாவது வாக்கு கொடுத்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம்ப்பா அவர் பாயிண்டா லால பேசுவாரு இதுதான் வித்தியாசம் படிச்சவங்களுக்கு லா தெரிஞ்சவங்களுக்கு சட்டம் என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட வாய் கொடுத்து பேசுறதுக்கும் இல்ல சும்மா மக்கள் ஏமாத்தி பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாங்க என்ன கேட்டோம் இந்த ப்ராப்ளம் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ இன்குயரிக்கு உட்கார மாட்டோம் வேணும்னா சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் முத மாற்றம் நடக்கிறது இல்லையா அப்ப அந்த குழந்தை போய் சொல்றா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நீங்க வந்து இல்ல இந்து மதத்துக்கு நாங்க டிராவிடியன் 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 அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உங்க வீட்ல எங்க நடக்குது உங்க வீட்ல என்ன நடக்குது எங்க கோயிலுக்கு போனாலும் உங்க மனைவி வந்து கரெக்ட்டா கோபுரத்துக்கு முன்னாடி கரெக்ட்டா போட்டோ கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கறாங்களே உங்க வீட்லயே உங்க கொள்கை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல தமிழ் மக்கள் எங்க இருந்து ஏத்துக்குவாங்க காலம் மாறி போயிட்டு இருக்கு மக்களுக்கு உண்மை என்ன போய் என்ன வெறும் வாக்குறுதிக்காக நம்ம வந்து அரசியல் பண்றது யாருன்னா தெரியுது மக்கள் காப்பாத்துறதுக்காக யார் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மக்கள் தெளிவாக இருக்கறாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சாங்க பிரதமர் மோடி அவர்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க ஏன் நேத்து வந்துச்சு உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர்ங்கிறது யாரா 71% 71%ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்காரு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இப்போ பேச சொல்லுங்க ஏதோ ஒரு டைம் மேகசின்ல பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பத்திரிக்கையில வந்து இந்தியா வந்து பிரதமர் மோடி அவர்கள் பாஜக வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது பிரச்சனை எங்கேயுமே நடக்கல பிரச்சனை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்க இருக்கு பாருங்க இங்கதான் பிரச்சனை இருக்கு எதிர்கட்சியில உட்கார்ந்து உங்களுக்கு இங்க யோசிக்கிறதுக்கு சக்தி கிடையாது அதனாலதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் இந்தியா எப்படி முன்னேறி இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்தியா எப்படி முன்னேறி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பெண்டமிக் இந்த மாதிரி கொரோனா சமயத்திலயும் இந்தியா எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மத மாற்றம் பிரச்சனை போயிட்டே இருக்கு இந்த மத மாற்ற பிரச்சனைக்கு யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க நான் இருக்கேன் நான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியில சார்ந்தவன் நானு ஒரு இந்துவா கல்யாணம் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் மத மாற்றம் பண்ணுங்க சொல்லல ஆனா இந்த நாட்டுல நம்ம மண்ணல இந்திய மண்ணல நம்ம கலாச்சாரத்துல நம்மளாக மத மாற்றம் செய்யாம ஒன்றாக நிம்மதியாக வாழ முடியும் அதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன் நம்ம வீட்டு குழந்தை நம்ம வீட்டு சிறுமியை நம்ம வந்து பறி கொடுத்திருக்கோம் அவளுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக நாங்க யாருமே ஓய்வு எடுக்க போறது இல்ல ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் நியாயம் வேணும் திருமதி நாராயண் சார் அழகா எழுதினார் அரசியல் மட்டும் பண்றாங்கிறது முக்கியம் கிடையாது அவர் இன்னொன்னு அழகா சொன்னாரு மத மாற்றமே நடக்கிறது இல்லையா மத மாற்றம் நடக்கிறது இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீங்க வந்து மத மாற்ற சட்டம் கொண்டு வர மாட்டீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க கேள்வி கேட்டாரு ஆனா பதில் வராது யாருக்குமே பதில் வராது ஏன்னா பதில் கொடுத்தா மாட்டிக்குவோம் நம்ம வீட்லயே அவங்களுக்கு தெரியும்
நம்ம வீட்லயே நம்ம பேச்ச யாரும் கேட்க போறது இல்லப்பா இது வந்து வெளியில போய் நம்ம என்னதா மக்கள் கிட்ட சொல்றது ஏனா உடனே கேள்வி கேட்பாங்க அத நாங்க கேட்டோமே உங்க வீட்ல உங்க கொள்கை பத்தி பேசுறாங்களா அத வந்து அந்த கொள்கை தான் ஃபாலோ பண்றாங்களா இல்லையே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கும்போது தயவு செஞ்சு இது பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசணும் இது வரைக்கும் ஒரு கண்டோலன்ஸ் பரிதாபம் இல்ல எதுமே எதுமே அவர் அத பத்தி வாயை திறக்கல இது வரைக்கும் ஒருவேளை யாருமே வந்து பேப்பர்ல எழுதி கொடுக்கல நினைக்கிறேன் அவருக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தா உடனே படிச்சிடுவாரு யாரத தயவு செஞ்சு எழுதி கொடுங்க முதலமைச்சர் அவர்களே இந்த மாதிரி ஒரு சிறுமி நம்ம பறி கொடுத்துறோம் மத மாற்றத்துக்காக இதுக்கான ஒரு வீடியோ இருக்கு ஆதாரம் இருக்கு எல்லாமே இருக்கு தயவு செஞ்சு இத பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க அவர் அத பத்தி வார்த்தை பேசட்டும் அதுக்கு அப்புறம் அந்த கழகத்துல இருந்து வேற யாராவது பேசுறாங்களா கூட்டணியில உட்கார்ந்துட்டுக்கோங்க யாராவது பேசுறாங்களா இந்த எல்லா விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மதம் ஜாதி இது பத்தி எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டில இருந்து யாராவது பேசிருக்காங்களா எதிர்கட்சியில நாங்க சேர்க்கவே இல்லை உங்களை எங்களுக்கு எதிர்கட்சியே கிடையாது அவங்க சரிங்களா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருக்கிறாங்க நீங்க யாராவது ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா அது பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துல தைரியம் இருந்தா ஆல் இந்தியா லெவல்ல நீங்க வந்து 44 எம்பிஸ் வச்சுட்டு நீங்க இருக்கிறீங்க பெருசா சொல்றீங்களே நீங்க இதுவரைக்கும் அத பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா ராகுல் காந்தி அவர்களுக்கு யாருமே இதுவரைக்கும் அப்டேட் பண்ணல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏன்னா அப்ப இப்பதான் இட்டலில இருந்து ஹாலிடே எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு ஹாலிடே மூட்ல இருந்து இன்னும் வெளியில வரல அவரு அவர் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசல இங்க இருக்கிறவங்க காங்கிரஸ்ல இருந்து யாராவது அதை பத்தி பேசினாங்களா பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் யார்